कोई शांत कुमकरो मा हमारी शांति सीकर मा कोई तानी पुरस्कार दला मा ही लेना खोराल तानी निन्नरो सापाट कुड़ा कारीबेर वंदरवा ये ला कैरी रेडी पड़नो नेती के लेट आई पोर्चने ये ला रिपोर्ट पड़नागला अमा उंगान नहीं गया अदो என்ன இது இன்னைக்கு குழால தண்ணி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது என்ன செய்யறது வரப்ப பிடிச்சுக்குவோம் அப்பா கடவுள் காப்பாத்திட்டார் தண்ணி வருது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வரிசையா நின்னு பிடிச்சுக்குங்க தலாட பண்ணாதீங்க ராஜா ஆன் பண்ணு இது என்ன அநியாயம் அநியாயம் இங்க இல்ல அது அங்க அட பாவி எல்லாரும் வாங்கமா ஐயா இந்த மோட்டரை நிறுத்த சொல்லுங்க நிறுத்துறேன் தொட்டி நிறைஞ்ச புறம் நிறுத்துறேன் இது நிறையத்துக்குள்ள தண்ணி தீந்துரும் வீட்ல குடிக்க கூட தண்ணி இல்ல உங்களுக்கு எல்லாம் தேவை ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் உங்க தேவையை பார்த்தா எங்க தேவை எப்படிமா பூர்த்தி ஆகுறது எங்க பங்களாவில இருக்க நீச்சல் குளத்துல உடனே புது தண்ணி நிரப்பணும்னு முதலாளி உத்தரவு போட்டுட்டாங்க முதல்ல யார் தெரியும் இல்ல இந்த ஊர்ல பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்களெல்லாம் ஓனர் எங்கள மாதிரி ஏழைங்களோட ரத்தத்தை உரிஞ்சிட்டு போதாது இப்ப குடிக்கிற தண்ணியை வேற உறிஞ்சிக்கிறமா கும்பிடிச்சு ஊத்துமா வணக்கங்க நீங்க யாருங்க நாங்கடா பக்கத்து பங்களாவர காரியஸ்தர் ஆஹா இவங்க யார் தெரியும் அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ ஆமா ஏனா இவங்க என் அம்மா அம்மானா நான் குடியிருந்த கோயில் தாய் குலத்தை பாரடா இது சத்தியத்தில் சேரடா தாய் குலத்தை பாரடா இது சத்தியத்தில் சேரடா கண்ணீர் விழுந்தா தாய் நாடே தாத்தடா சண்டை தன்னை ஒழிப்போம் ஜாதி வேதங்களை நாட்டில் இங்கு தகர்ப்போம் உலகில் ஒற்றுமையை நாளும் வளர்ப்போம் நேர்மை என்னும் பாதை நோக்கி நாமும் போமே சாய்குலத்தை பாரடா இது சத்தியத்தின் தேரடா குலத்தை பாரடா இது சத்தியத்தில் சேரடா ஆ
சேவை செய்யாத போது பதவி போனாத்தான் என்ன ஊரை கொள்ளையிட ஆளுக்கு ஒரு பதவி ஏழை மக்களுக்கு யாரு உதவி ஏற்ற தாழ்வுகளை சீர்படுத்த உழைப்போம் நாட்டில் சமத்துவ கொடி பிடிப்போம் நியாயம் கேட்கும் நல்லோர்க்கெல்லாம் தோழன் நான் தாண்டா குலத்தை பாரடா இது சத்தியத்தின் பேரடா தாய் குலத்தை பாரடா இது சத்தியத்தின் பேரடா தாய் அழுதா கண்ணீர் விழுந்தா தாய் நாடே தாண்டாதடா தாய் குலத்தை வாழ வைக்கும் நம் தம்பி தங்க தம்பி இப்ப தண்ணி எடுக்கலாமா வேண்டாமா எடுத்துக்கத்தானே தண்ணி இருக்கு தினசரி எடுத்துங்க தொட்டியில எடுத்துங்க தாராளமா எடுத்துங்க இன்னைக்கு சாந்தியாவுக்கு பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கிறத விட்டுப்பிட்டு கண்ணு இல்ல கண்ணீர் இது ஆனந்த கண்ணீர் சகப்பி அப்படி அங்கரே ரொம்ப தாமதமாயிடுச்சு கேரியர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா எல்லாம் ரெடியா இருக்கு வா கருப்பு வந்தா நீங்க இங்கதான் இருக்கும் ஐயோ 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 என்னமோ இல்ல கருப்பு என்னடா இதெல்லாம் ஏதாவது திங்களான்னு வந்தேன் கை தவறி விழுந்து போச்சு உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்றது இந்த திருட்டு பழக்கம் ஒண்ணு விட்டு போகாதா அம்மா கண்ணன் கேட்டு தாய் ஒசாதா கொடுக்க மாட்டேன்னா சொன்னாங்க அவருக்கு திருடி திங்கிறத தனி டேஸ்ட் அவர் கண்ணே நான் கருப்பேன் அவரும் கருப்பு நானும் கருப்பு இல்ல சிறப்பி பாத்துக்கே இருக்கிய கொஞ்சம் தொடச்சு விட கூடாதா உனக்கு என்ன வேலைக்காரி நினைச்சியா அம்மா பொங்கல் சரி சரி சீக்கிரமா கிளம்புங்க எல்லாம் பசியோட காத்துட்டு இருப்பாங்க கூட இது ஒரு வா வா சேர்த்தி இன்னைக்கு வாடிக்கைக்காரன் கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு வா மளிகை கடைக்கு காய்கறி கடைக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் சரிங்கற ஓட்டுனர முன்னாடி போவே ஓ வாய் அடைக்கணும் நாரா என்ன மனம் என்ன கொண்டா பொங்கல்னா இப்படிதான் வைக்கணும் என்னவே தின்னுகிட்டு நிக்கிற கூட இறக்கு இறக்குறவே கையெல்லாம் தொடாதவே ஏறுங்க ஓட்டுங்கிறேன் நீ ஓட்டுற நான் தானே ஓட்டுறேன் கருப்பு எந்த வழியா போற நேரம் போவேன் குறுக்களையும் போவேன் மேட்லையும் போவேன் பள்ளத்திலையும் போவேன் வழக்கம் போல நீ காலேஜ் போன அவ்வளவுதானே ஆமா வழக்கம் போல நீ ஆட்டோ ஓட்ட கத்துக்கணும் அவ்வளவுதானே ஆமா வழக்கம் போல சரி நீ முன்னாடி உட்காந்து ட்ரை பண்ண பழைக்க நான் பின்னாடி உட்காந்து லவ் பண்ண பழைக்கிறேன் என்னவே இது இங்கிலீஷ் வே உனக்கு புரியாது வே ஏறுங்கிற ஏறவே என்னவே எரும மாதிரி இருக்கிற கூட இருக்கு நான் இருக்கேன் முன்னாடி உட்காரு உட்காருக்குள்ள இப்படி கத்துறியே யார் வேணாலும் நான் குறணும்னு சொல்லணும் முயற்சி பண்றேன்டா காலையில இருந்து உனக்காக பேஸ்கெட் பால் கோர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படி லேட்டா வர்றீங்க என்ன சித்ரா இப்படி பண்ணிட்ட ஐயோ கருப்பு எனக்கு நாசமாக்கிட்டீங்களே நான் யார் தெரியுமா யாரியா மது அத விட அவங்க யார் தெரியுமா அதோ அவங்க தெரியுமே அரவக்காடு டிரைவர் டா மரியாதை 500 பாடு வை மேன் ஏ ஒய்யாவது ஐயாவது ஆட்டோ ரிப்பேர் செலவு காசு கொடுமா 20 சாமான் துட்டி காலியா கேளுப்பா டா மரியாதை பணம் கொடு முடியாது வாட்மேன் பண்ணுவே அடிச்சு பல்ல கட்டிடுறேன் நீ சிஸ்டருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் உமா நீ சும்மா மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க
காலேஜ் கேம்பஸ்ல ஆட்டோல சோத்து மூட்டையை தூக்கிட்டு இங்க வர பெர்மிஷன் கிடையாது. அதனால நான் அதை வேணும் ஜெயிச்சேன். இங்க பாரு, குப்பை குப்பைன்னு சொன்ன உன்னை குப்பை ஆக்கிவிடுவேன். How dare you? நான் இங்க வந்தது பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு. கிழிச்சே உன் பார்த்தாலே தெரியுது மேம், நீ வாட் ஆட்டோ ஆடுவேன்னு. அவர் ஆடாத ஆட்டமா? அவருக்கு எல்லா ஆட்டமே தெரியும். கொஞ்சம் ஆடி பாக்குறீங்களா? உனக்கு என்ன மாதிரி தெரியும்? பிரேக் தெரியுமா? கேபரே தெரியுமா? டிஸ்கோ தெரியுமா? ட்விஸ்ட் தெரியுமா? உத தெரியுமா? அது ஒண்ணுதான் எனக்கு தெரியாது. கேர்ள்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இது பாரு மேம், இட்ஸ் எ டீல். மேட்ச்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு. நாங்க வின் பண்ணிட்டோம்னா நீங்களும் உங்க குப்பைங்களும் சேர்ந்து என் முன்னாடி காது பிடிச்சிட்டு 99 தோப்பு கண்ண போடணும். Okay. Okay, I'll run over that. Car the pretty ready, young man. Come on, girls. Are you a to me, Arme? Hey, I'm not a man. Take her in the mother good in her. Anjada Pandapota. Patu Nurba wrote in Namagaila. Now, cook up to one. Now, the car again. Namamari period of the telegram gets up on Nalo. Cadet to break with the Kavaku. Is the end of the party? He didn't shoot in the circle. இதான் மூன் பூட்ஸ். மூன் பூட்ஸ்? யா. அதாவது சந்திரமண்டலத்துல முத முத மனுஷன் இறங்கினான்ல, அப்ப அவன் எம்பி எம்பி குதிச்சு நடந்தான். ஏன் ஏன் இந்த பூட்ஸ் அவன் போட்டிருந்தான். அதனால இதே பூட்ஸ நீ உன் கால்ல மாட்டிக்கிட்டு எம்பி எம்பி குதிச்சு பந்த போட்ட அவன் தோல்வியில உன் முன்னாடி தோப்பு கரண போட்டுருவான். பாரு. முடிஞ்சா நீ அழகித்தனம் பண்ணு மேன். பண்ணி பாப்பமா. சங்கர், அந்த பூட்ஸ கலட்டு. 10 100 ரூபா நோட்டு நம்ம கையில, இல்லாட்டா 99 தோப்பு கர கலட்டு. பா போ கலட்டு. விடாத அப்படிதான். அத்திரி பாச்சா கொழுக்கட்ட மாட்டிக்கிட்டாச்சு என்கிட்ட. அத்திரி பாச்சா கொழுக்கட்ட மாட்டிக்கிட்டாச்சு என்கிட்ட. பாருடா புனைய பாருடா போடுடா அதில போடுடா. அத்திரி பாச்சா கொழுக்கட்ட மாட்டிக்கிட்டாச்சு என்கிட்ட. அத்திரி பாச்சா கொழுக்கட்ட மாட்டிக்கிட்டாச்சு. தகுரு 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 கொண்டாட்டம் தான். சின்ன சின்ன பொண்ணு கண்ணு நல்ல கண்ணு ஆட வந்த பந்தாட்டம் தான். அழுது கிழுது ஆசைய சொல்லுது துள்ளுது பக்கம் வந்து பாக்குது கேக்குது பார்வைய போடுது பாடுது வண்ண சிந்து ஒத்திக்கவா போம்பாடி மாலே வித்தையை காட்டும் மாமன் நானே. பாருடா உடைய பாருடா போடுடா. I'm gonna go.
எதிர்காலமும் என் பொண்ணோட கல்யாணமும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இல்ல டாக்டர், அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சமையல் வேலைய என்கிட்ட விட்டுடுன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், எங்க அம்மா கேக்குறதே இல்ல டாக்டர். ஏமா அப்படியா? வாய் ருசி மாறி போச்சுனா வாடிக்கைக்காரங்களும் மாறி போயிடுவாங்களே டாக்டர். அதை பார்த்தா முடியுமாப்பா? முதல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அப்புறம்தான் மத்ததெல்லாம். இந்த வியாதி மட்டும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க மிஸ்டர் சங்கர். இந்த மருந்த உடனே வாங்கிட்டு வந்து கொடுங்க. மிஸ்டர் சங்கர், ஆரம்பத்துல இந்த வியாதியை கவனிச்சிருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காரு. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு சுமார் 2000 ரூபாய் ஆகலாம். நான் வர்றேன். புதிய ரைஸ் மில் ஓனர், லேட்டஸ்ட் ஆட்டோ ரிக்ஷா அதிபர், மொத்தத்துல பழமைக்கும் புதுமைக்கும் பாலமா விளங்குற பிரபல தொழில். அந்த ஆல்சோ பாட்டாளி இன் பாதுகாவலர். எல்லாம் சரிதானடா. எந்த புருஷன் ஆளாக்கு பாலில் அரை லிட்டர் தண்ணியை கலந்து விப்பர்? ஒரு நாள் ஒரு அம்மா அடப்பாவி அளவுக்கு மீறி பாலில தண்ணியை கலக்கிற நீ கடைசியில தண்ணியில தான் மண்டைய போட போறா என்று சாபம் விட்டாங்க. என்ன விட்டாங்க? சாபம் விட்டாங்க. அதே மாதிரி எந்த புருஷனும் கடைசியில் இந்த தண்ணியில தான் மண்டைய போட்டவராக்கும். யார் அந்த புருஷன்? எந்த புருஷன்? இல்ல உண்ட புருஷன். எந்த புருஷன் செத்ததுக்கு பிறகு நான் லோட்டரி அடிச்சேனா? நோ நோ நோ, லோட்டரி சீட்டு வாங்கின நான். எவ்வளவு வாங்கின நான்? எக்கச்சக்கமா வாங்கின நான். ஓ, எந்த அதிர்ஷ்டம், ஒவ்வொரு மாநில சீட்டுக்கும் ஒவ்வொரு பரிசு விழுந்தது. அதை வச்சு எரும மாடுகளை வாங்கி அந்தந்த மாநிலத்து பேரையே அந்தந்த எரும மாடுகளுக்கு வச்சேனா.
பால் பெருகினது, பணமழை பொழிஞ்சது. மாடு வாங்குறதை ஸ்டாப் பண்ணி போட்டு ஆட்டோ ரிக்ஷா வாங்கின நான். என்ன வாங்கினா? ஆட்டோ ரிக்ஷா வாங்கின நான். ஓ, இன்றைக்கு ஆட்டோ ரிக்ஷா வருமானம் அரிசி நில்லாக மாறி போச்சு. இதை வச்சு நானும் வாழறனான், பத்து குடும்பங்களையும் வாழ வைக்கிறனான். என்ன பத்தி என்ன நினைக்கிறாய் நீ? நீங்க ஒரு தர்ம தேவதை தாயே. ஓ, ஆரந்த பொடியன் புதுசு பொடியன் தடியன். உங்கள்ட்ட ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தானே தடியன் ஆறுமுகம். ஓ, அவன் ஏதோ ப்ராடு பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்கல்ல. ஓ, அந்த வேலையே அம்மா மனசு பண்ணி இவருக்கு போட்டு கொடுக்கணும். புதுசு புதுசா வர்ற பிராடு பொடியனை எல்லாம் வேலைக்கு சேர்த்து கொண்டு வேண்டா. எந்த ஓட்ட பொழப்பு ஓட்டம் கண்டு போடும். என்ன கண்டு போடும்? எருமை கண்டு போடும். பொடியா பகடி பண்றியோ? அது இல்ல மேடம், ஓட்டம் கண்டு போடும். என்ன கண்டு போட்டாலும் வேலை கொடுக்க முடியாது, ஒரு கால் ஒண்ணாது. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கொஞ்சம் மனசு வைங்கம்மா. பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. நோ வேகன்சி. அண்டினோருக்கு அன்பு காட்டும் அரிசி மில்லு தாயே, அல்லல் படுவோருக்கு ஆதரவு காட்டும் ஆட்டோ ரிக்ஷா தாயே, பாட்டாளியின் பாதுகாவலி பால்கார பாலம்பா தாயே. பொடியன் மிச்சம் பொடி வைக்குது, உன்னை எனக்கு மிச்சம் பிடிக்குது. இன்றைக்கே உப்பவே உன்னை வேலைக்கு சேர்த்து கொண்டனான். ரொம்ப சந்தோஷம் கொண்டனான். நல்ல தெளிவான பொடியனா இருக்கு. வந்துருச்சு நாட்டிய மயில், வந்துருச்சு எனக்கு உயிர் வந்துருச்சு. கங்கா, ரெண்டு நாளா நீ எங்க போயிருந்த? உன் பாட்டை கேட்க, உன் நாட்டியத்தை பார்க்க ஆசைப்பட்ட லட்சாதிபதிகள்லாம் இங்க வந்து நீ இல்லாம ஏமாந்து திரும்பி போயிட்டாங்க. நாட்டியம் பாட்டு இதுக்கெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில இடமே இல்லை. கங்கா, திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? அன்னைக்கு ஒரு ஆள் இங்க வந்து மண்டே போட்டானே, அதுல இருந்து உன் மனசே மாறி போச்சு. இடம் மாறி தடம் மாறி போன என்னோட வாழ்க்கை இப்பதான் சரியா இருக்கு. இத்தனை வருஷமும் என் இதயத்துல மூடி கிடந்த சாம்பல் குவியல அந்த மனிதரோட கடைசி மூச்சு கலைச்சிருச்சு. அந்த சாம்பல் கடையில இருந்த ஒரு சின்ன தீப்பொறி அவரோட சிதைக்க வச்ச நெருப்போட சேர்ந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெருப்பை இனிமே யாராலையும் அணைக்க முடியாது. மறுபடியும் கோவிந்தாவோ? மூன்று மாசத்தில் நாலு முறை கோவிந்தா வந்தால் உண்ட வேலையும் கோவிந்தாக வேண்டியதுதான். அந்த வேலையும் கோவிந்தா கோவிந்தா. ஆட்டோ மேல ரூபாய வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தனா காக்கா வீட்டு போச்சு. காக்கா காக்கா, கதை விடுறீங்களோ நரி கதை. காக்கை காக்கா தூக்குதண்டால் உண்ட லைசன்ஸையும் காக்கா தூக்கும். காக்கா வந்துச்சு, என்ன பார்த்தது ஓடி போச்சு. என்ன அதுவும் கருப்பு நானும் கருப்பாச்சா? ரூபா இங்க இருக்கு. அப்படி வாடா வலிக்கு. கூத்தாடுற அம்மனுக்கு கொட்டடிக்கிற பூசாரி தாண்டா வேண்டும். கொண்டா பாக்கிட்டு மாறி போச்சு. மாறுண்டா இந்தாங்கம்மா, இன்னைக்கு வருஷம் 147 ரூபாய். ஓ, 147. வாழ்க, இப்படி அல்லவோ இருக்க வேண்டும். நீயும் இருக்கியே தண்டம். சங்கர், நான் உன்னை மனப்பூர்வமா நம்புறேன். நீ மிச்சம் நல்லா வருவே தம்பி. நீ தங்க கம்பி. என்ன வழக்கம் போல் கொடுக்கறத கொடுத்து போட்டிருந்தானே, பிறகு என்ன? அஞ்சாறு எருமை மாடு வாங்கி அப்புறம் பல ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு சொந்தக்காரியாயி இன்னைக்கு என்னடா? ஒரு அரிசியாலைக்கே சொந்தக்காரியாயிட்ட நீ. உன் அந்தஸ்து உயர்ந்த மாதிரி என் மாமூனும் உயர வேண்டாமா? சண்டியர் அண்ணன், ஓசியில் பணம் வாங்குவதென்றாலும் ஒரு அளவு வேண்டும். உண்ட அயோக்கிய தரத்துக்கு ஒரு முடிவே கிடையாதோ? நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். யார் இந்த பொடிப்பைய? சண்டியர் அண்ணாச்சு, நான் சொல்றேன். காலையில கண்ணு முடிச்சதும் உங்க கைரேகையை பாத்தீங்களா? அகலியே உனக்கு தெரியுமா? பாரு, இந்த கைரேகை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சாயந்தர பொழுது உனக்கு சரியில்லைன்னு சொல்லுது. அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து.
நீங்க போலாம், உங்களை ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. யாரு? இவங்க தான். நீங்க பேசிக்கிட்டே போலாமே. முன்ன பின்ன தெரியாத என்ன, நீங்க ஜாமீன்ல எடுக்க வேண்டிய அவசியம்? உன்னால எனக்கு ஒரு உதவியாக வேண்டியிருக்குது, செய்வேங்கிற நம்பிக்கையில்தான் போலாம். வா சங்கர், காலையில சாப்பிடாம பட்னியா இருந்திருப்ப, சாப்பிட்ட அப்புறம் பேசலாமே. வேண்டாங்க, நான் வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா எனக்காக கவலையா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாமா, தினம் உங்க அம்மா ராத்திரி 2 மணி வரைக்கும் கண்டு முடிக்கிறாங்க இல்ல? எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் சங்கர். உங்க அம்மா உன்ன கஷ்டப்பட்டு பிஏ வரைக்கும் படிக்க வச்சாங்க, நீ படிப்ப பாதையில நிறுத்திட்ட. உன் தங்கச்சி சாந்தி காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிறாள், பாவம். உங்க அம்மாவுக்கு ஆஸ்துமா வியாதி, ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்க அப்பா பசு பத்தி? உங்க அப்பாவை பத்தி கூட உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு. உன் சின்ன வயசுலயே உங்க அப்பா இறந்துட்டாரு? அப்படின்னு யார் சொன்னது? ஏன், எங்க அம்மா தான் சொன்னாங்க. ஐ சி. சங்கர், நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்த செய்வியா? இது பாரு, ஒரு வருஷம் நீ ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற பணத்தை நான் ஒரு நாள்லயே கொடுக்கறேன், சரியா? அப்படின்னா? அப்படின்னா நான் ஒன்னே வேலை பேசுறேன். இன்னில இருந்து உன் வாழ்க்கையில 2 வருஷத்தை எனக்கு வித்துடு. என்னது, என் வாழ்க்கையை உங்களுக்கு விக்கிறதா? என்ன சொல்றீங்க? வீணான கற்பனைகளுக்கு சங்கர் தயவு செஞ்சு உன் மனசுல இடம் கொடுக்காத. இன்னையில இருந்து நீ எனக்காக வேலை செய்யணும். என்ன வேலை சொன்னாலும் தட்டாம தயங்காம செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. சரதா, நீங்க யாரையாவது கொலை பண்ண சொல்லுவீங்க? சொல்லுவேன். மன்னிச்சிருங்க, நான் முரடன்தான், ஆனா முட்டாள் இல்ல. கேவலம் நீங்க கொடுக்கிற பணத்துக்காக ஆசைப்பட்டு கண்ணு தெரியாத இருட்டு பாதையில குருட்டுத்தனமா போய் ஆபத்துல மாட்டிக்கிறத விட நேர் வழியில ஆட்டை ஓட்டி உத்தமமா பொழைக்கிறது எவ்வளவு மேல்? சங்கர், நீ ஒண்ணு நல்லா யோசிச்சு பாத்தியா? உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உன் கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் தனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான்னு ஆசை கனவுகள் கண்டுகிட்டு இருக்கிறா. வயசான காலத்துல தன்னுடைய மகன் தனக்கு ஊன்றுபாலா இருந்து சோறு போட போறான்னு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற தாய் இன்னைக்கு ஊராருக்கெல்லாம் சோறாக்கி போட்டுக்கிட்டு தண்ணியே உருக்கிட்டு இருக்காங்க. பா, அவங்களுக்கு ஆசமா வேற. இதையெல்லாம் மனசுல வச்சுக்க, வறுமையோட பிடியில சிக்கித்தான் வாழ்வேன்னு பிடிவாதம் பிடிக்க போறியா, இல்ல நான் காட்டுற வளமான வாழ்க்கைய தேர்ந்தெடுக்க போறியா? நீ புத்திசாலி சங்கர், நான் சொல்றத நல்லாவே புரிஞ்சுக்குவேன். சரி, இப்ப அதிகம் பேச வேண்டாம். நீ வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி நல்லா யோசிச்சுட்டு நாளை காலையில ஒரு நல்ல முடிவோட என்ன வந்து பாரு. வந்துட்டியாப்பா?
சமையல் அறைக்குள்ள நீங்க போக கூடாது நான் சொன்னதுக்காக எனக்கு தெரியாம இருட்டிலே சமைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு நான் ஒருத்தர பார்க்க போயிருந்தேன் அதான் நேரம் ஆயிடுச்சு சரி சாப்பிடுவா சங்கர் உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சியா பாவம் தாய்க்கு ஆசை தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்னு கனவு காணும் தங்கச்சி சங்கர் உன் தாயின் ஆரோக்கியம் எதிர்கால கனவு காணும் உன் தந்தை வறுமையோட வாழ போறியா வளமான வாழ்க்கை ஏத்துக்க போறியா சங்கர் நான் சொல்றது நல்லா யோசிச்சுப்பாரு வறுமையோட தான் வாழ போறியா வளமான வாழ்க்கை ஏத்துக்க போறியா தங்கச்சிக்கு கல்யாணம் அம்மாவுக்கு வைத்தியம் தங்கச்சிக்கு கல்யாணம் அம்மாவுக்கு வைத்தியம் தங்கச்சிக்கு கல்யாணம் அம்மாவுக்கு வைத்தியம் அம்மா அடுப்பு அங்க மட்டும் எரியல இங்க வயிற்றுக்குள்ள எரியுது அம்மா நீங்க இருமி இருமி ரத்தம் கட்டி கீழே சாயறதுக்கு எந்த அடுப்பு காரணமோ அந்த அடுப்பு இருக்கிற ரூமுக்குள்ளே உங்களை வரவிட மாட்டேன் நாளைக்கே நான் வேலைக்கு போறேன் சங்கர் வேலைக்கு போறியா அப்பா உன் படிப்பு அம்மா என்ன மாதிரி ஏழைங்களுக்கு படிப்பே கூடாதுமா நான் படிச்சு பட்டம் வாங்கி உத்தியோகம் போறதுக்குள்ள நீங்க என்ன விட்டு போயிருவீங்க தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுக்க நான் காசு சேர்க்கிறதுக்குள்ள அதுக்கு விரக்தி வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கும் இப்ப எனக்கு வேண்டியது பணம் பணம் வா சங்கர் நான் வருவேன் எனக்கு நிச்சயம் தெரியும் எப்படி ஒரு மனிதனோட தேவைகளுக்கும் கொள்கைகளுக்கும் போட்டி வச்சா தேவைகள் தான் ஜெயிக்கும் கொள்கைகளும் லட்சியமும் தேவைகளுக்கு முன்னாடி பஞ்சா பறந்துடும் நான் என்ன வேலை செய்யணும் ரைட் வா காஃபி சாப்பிடலாம் காஃபி இருக்கட்டும் என்ன விஷயம் முதல்ல நீ ஒன்னு கத்துக்க சங்கர் என்கிட்ட எப்பவும் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது சரி உனக்கு கூடலூர் எஸ்டேட் பெரியதுரை தெரியுமா தெரியாது பெரிய கோடீஸ்வர் நட்சத்திர ஹோட்டல் எஸ்டேட் ஏராளமான குதிரைங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் அவனுக்கு சொந்தம் கொலைக்கிற நாய்களும் கொலை பண்ற அடியாள்களும் அவனுக்கு ஏராளம் அப்படிப்பட்டவனோட நீ பழகணும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியம் உன் காதுக்கு கேட்கிற அளவுக்கு நீ நெருங்கி பழகணும் உன்னால முடியுமா சங்கர் ஒரு மனிதனோட கொள்கைக்கும் தேவைக்கும் போட்டி வச்சா தேவைதான் ஜெயிக்கும் கொள்கையும் லட்சியமும் பஞ்சா பறந்துடும் அதனால முடியாது நான் சொல்ல முடியும் ஆமா இப்ப அந்த பெரியதுரை எங்க இருக்கா அவனுக்கு சொந்தமான கூடலூர் எஸ்டேட்ல தங்கி இருக்கான் இந்த ஃபைல படிச்சு பார்த்தேன்னா பெரியதுரைய பத்தின எல்லா விவரமும் உனக்கே தெரியும் அவன் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சங்கர் அவன் நிழல் பட்டா கூட போதும் விஷ பாம்பு கூட செத்து போயிடும் சரி எப்ப பரப்பட என் தங்கச்சியோட கல்யாண விஷயமா வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு நாளைக்கு புறப்படுறேன் இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு அம்மா அம்மா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க வியாதி குணமாக போகுது இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள தங்கச்சி கல்யாணம் ஆக போகுது எப்படிப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா இந்தாங்க 5000 ரூபாய் அட்வான்ஸ் இவ்வளவு பணம் அட்வான்ஸா கொடுக்குற முதலாளி யாருப்பா கொடுக்கறதுக்கு மேல லாபம் வரும்னு தெரிஞ்சுதான் எல்லா முதலாளியுமே கொடுக்குறாங்க அம்மா நாளைக்கு நான் வெளியூருக்கு போறேன் எந்த ஊருக்கு கூடலூர் எஸ்டேட்டுக்கு கூடலூர் எஸ்டேட்டுக்கா வேண்டாப்பா நீ அங்க போக கூடாது நீ போகவே கூடாது ஏமா ஏன் போக கூடாது நீ அங்க போறது நான் விரும்பல அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன் நீங்க சொல்லித்தான் ஆகணும் எங்க போனா உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும்பா எதனாலமா நீ இன்னாரோட புள்ளன்னு தெரிஞ்சா உங்க அப்பாவு கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னிடுவாங்க அண்ணா உங்க துப்பாக்கியால
இனிமே குடியானவங்களை சுட முடியாது, குருவிகளை தான் சுட முடியும். பசுபதி, கூடலூர் எஸ்டேட்டின் இளைய வாரிசுங்கிற முறையில சொல்றேன், இந்த நிமிஷமே உங்க கொத்தடிமை விலங்க உடைச்சி உங்க பூர்வீக பூமிய உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். நீ என் கூட பிறந்தவன், இந்த அடிமை நாயங்களுக்காக வக்காலத்து வாங்கலாமா? அண்ணா, இந்த குறுகிய கூடலூர் வட்டத்துக்குள்ள நீங்க குதிரை ஓட்டுறத விட்டுட்டு வெளி உலகத்துக்கு வாங்க, காலம் மாறிடுச்சு. நீங்க சொடுக்கிற சவுக்க உங்க குதிரைங்களை வெறுக்கிற காலம் இது. துடிக்கிற இந்த ஏழைங்க கூட்டத்துல வெடிக்கிற போராட்டம் அடங்குறது. நீங்க படிக்கிற புதிய சாசனத்தை பொறுத்திருக்கு. தம்பி, உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும். உன்னை மீறி நான் என்னடா செஞ்சிட போறேன்? நீ சொன்னபடியே புது சாசனத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஜம்போ பெரிதுர, மொத்தமா ஒரு ஒப்பந்தம் எழுதி அதை தனித்தனியா நகல் எடுத்து சம்பந்தப்பட்டவங்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க. சரி வசுபதி. ஐயா, இப்ப உனக்கு திருப்தி தானே? பெரியதுரை, நீங்களும் மாறிட்டீங்களா? பெரியதுரை, என்னடா இது, எல்லாத்துக்கும் வாழ்கன்னு சொல்றீங்க? இந்த பாடியை பேக் பண்ணு. தியாகோ, இந்த பாருங்க, உங்க எல்லாருடைய பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னு பசுபதி விட்டு படிக்க சொல்றேன், நல்லா கேட்டுங்க. பசுபதி, உதாரணத்துக்கு ஒன்ற பத்திரத்துல நல்ல சத்தமா பாடி. கூடலூர் எஸ்டேட்டை சேர்ந்த கே பசுபதிக்கு மேற்படி ஊர் ஜமீனின் உரிமையாளர் பெரியதுரை எழுதி கொடுத்த உறுதிமொழி பத்திரம். உங்களுக்கு சொந்தமான நிலத்தின் பேரில் எங்களிடம் நீங்கள் வாங்கியுள்ள கடன் தொகைக்கான வட்டியை பூராவும் தள்ளுபடி செய்துவிட்டோம். இனி நீங்கள் செலுத்துகிற தொகையை அசலில் வரவு வைத்துக் கொண்டு உங்கள் நிலத்தை உங்களிடமே ஒப்படைக்கிறோம். பூரா கடன் தொகையையும் வட்டி இல்லாமல் சுலப தவணைகளில் உங்கள் விருப்பப்படி செலுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பளிக்கிறேன். பெரியதுரை, 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 பசுபதி வாங்க. பசுபதி எங்க? வயலுக்கு காவலுக்கு போயிருக்காரு. எங்க அண்ணா எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை எங்க வச்சிருக்கான்? எடுத்த நடந்து போச்சுமா? என்ன சொல்றீங்க? உன் புருஷன் பெரியதுரையோட சேர்ந்து போலி பத்திரம் தயாரிச்சு விவசாயிகளை ஏமாத்திட்டான். அதை கேட்க போன சின்னதுரைய கொலை பண்ணிட்டான். அதுக்கு பழி வாங்கறதுக்காக விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து உன் புருஷனை கொண்டுட்டாங்கம்மா. ஐயோ, வேதத்தையே எரிச்சிட்டாங்க. இப்ப உன்னையும் உன் குழந்தைகளை கட்டி வச்சு எரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்கம்மா. தயவு செய்து குழந்தைகளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடுமா. போமா. அன்னைக்கு ராத்திரி உன்னையும் சாந்தியும் தூக்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த எஸ்டேட் விட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மண்ணை நான் மிதிக்கவே இல்லை. ஊர்லயே உத்தமர்னு பேர் வாங்கின உங்க அப்பா துரோகியா மாறி கொலைபாதகத்துக்கு ஆளாகி என்னோட பூவையும் பொட்டி அழிச்சிருப்பாருன்னு என்னால நம்ப முடியலப்பா. சங்கர், அதனால்தான் சொல்றேன், அந்த பாழா போன எஸ்டேட் பக்கம் நீ போக வேண்டாம்ப்பா. அம்மா, முதல் தடவை உங்க வார்த்தையை தட்டி நடக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கை நீட்டி பணம் வாங்கி வார்த்தையும் கொடுத்துட்டேன். அது மட்டுமல்ல, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நான் பிறந்த மண்ணை நான் மிதிச்சுதான் ஆகணும். கவலைப்படாதீங்கம்மா, நான் தனியா போகல, கருப்பையும் கூட கூட்டிட்டு தான் போறேன். இந்த நாட்டில் நீங்களோட நெல்லை குறைச்ச விலைக்கு வாங்கி புறமே அதிக விலைக்கு விற்கிறதாக்கும் நீங்களோட பெரியதுரையோட ஜோலி. கேட்டோ, ஞான் அப்படி அல்ல, இவட ஒரு மூட்டை நெல்லுக்கு ஞான் கொடுக்கும் காசு எந்த நாயண்ட மகனும் தாரன் அல்ல. அது மாத்திரமல்ல, கோழிக்கோட்டில் கோழிகள் ஏற்றுமதி, பாலக்காட்டில் பால் ஏற்றுமதி,
கொச்சில் கொளுத்த பண்ணிகள் ஏற்றுமதி எல்லாம் எண்டே வச்சுக்கோ. நம்ம குடவுனுக்கு தானே போகுது. இல்லைங்க ஐயா. வேறங்க அது அது வந்துங்க டவுன்ல இருந்து அந்த வியாபாரி வந்து இதுவரைக்கும் நீங்க கொடுத்து வந்த விலையை விட ஜாஸ்தி கொடுத்து வாங்கிட்டாருங்க. அதனால்தான் அதனால எனக்கு சேர வேண்டிய நெல்லை அந்த பட்டணத்துக்காரனுக்கு வித்துட்டீங்களா? ஆமாங்க ஏசமா, அதிக விலை கிடைச்சதுங்க. வழக்கப்படி ஐயாவுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு நாங்களும் ரெண்டு காசு பார்க்க வேண்டாங்களா? அவன் குறைச்சு கேட்டானா இல்ல அதிகமா கேட்டானா? நான் கேட்க வரல பொன்னையா. ஐயா, எனக்கு அடமானம் வச்ச நிலத்திலிருந்து வர நெல்லு எனக்கு தான் சொந்தம்னு ஏண்டா அந்த கழுத கிட்ட சொல்லல? இந்த லாரிய திருப்பி நம்ம குடவுனுக்கு எடுத்துட்டு போ. சரிங்க. நெல்லு என் லாரி மேல காலை வச்ச உடம்பு நாரி போயிரும். ஜாக்கிரத. ஏன் ஊருக்குள்ள வந்து எனக்கே சவால் விடுறியா? கொஞ்சம் பொறுமையாரு. இத பாரு, உனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில விரோதம் கிடையாது. நீ எப்படி ஓ எஜமானுக்கு நன்றி உள்ளவனா இருக்கியோ அதே மாதிரி நான் ஏன் எஜமானுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்ல? உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. நன்றி மறப்பது நன்றன்று. வேல் வேல் நன்றி மற வேல். சத்தானா? அப்படியேதான். நானும் எனக்கு சோறு போடுற எஜமானுக்கு உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். அப்ப நாரடி அடி. சுலபமா சுட்டு தள்ளக்கூடிய சிட்டுக்குருவி இல்ல ராஜாளி. வாட்ஸ் யுவர் நேம்? சங்கர். சங்கர், போர்க்களத்துல சுழல வேண்டிய வாள் பூசணிக்கான இருக்க பயன்படக்கூடாது. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களே. புரிஞ்சுக்க முடிஞ்சவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். சவாஸ் ராஜா. டேடி, அந்த வியாபாரி கொடுத்த பணத்தை நம்ம விவசாயிகளுக்கு திருப்பி கொடுத்துரு. எஸ் டேடி. சங்கர், நீ இந்த லாரி எடுத்துக்கிட்டு நம்ம குடவுனுக்கு வந்து இன்னையிலிருந்து நீ தான் நம்ம டிரைவர். ஐ மீன் பர்சனல் டிரைவர். ரொம்ப நன்றிங்க. ஏன் தேங்க்யூ வராதோ? தமிழர் பண்பாடுங்க. ஐயோட கலைச்சி. ஹலோ காவேரி. ஹலோ, நான் குடலூர்ல இருந்து சங்கர் பேசுறேன். ஓ சங்கர், ஜாகிரதை போய் சேர்ந்துட்டல்ல. உன்னை பத்தி யாருக்கும் சந்தேகம் வரலையே? இல்ல. அடுத்தபடியா நான் என்ன செய்யணும்? பெரிய துரையோட பார்ட்னர் ஜம்புலிங்கன்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த ஜம்புலிங்கத்தோட சரியான விலாசம் அவனை பத்தின எல்லா விவரமும் கேட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லு. சங்கர் ஜாகிரத. ஓகே ஓகே. சங்கர், இன்னைக்கு என் பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வரா. நீ நம்ம ஜீப் எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல பிக் பண்ணிக்க. அவங்களை எப்படி நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? என் பொண்ணுக்கு ஜீப்ப நல்லாவே அடையாளம் தெரியும். ஓகே சார். நீங்களா? நீ
இங்கதான் பெரிய திருவிட பண்ண உமா என்ன சித்ரா ஓ பாஸ்கெட்பால் சாம்பியன் அத்திரி பாஜா குளிக்கட்ட இங்க என்ன பண்ற நான் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் டிரைவர் உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் ஐ சி டிரைவரா பிடி மேம் சாமான்லாம் பின்னாடி வை உமா எல்லாம் லோட் பண்ண சொல்லு நீ பின்னாடி போய் உட்கார்ந்து பாக்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கு மேம் வண்டி யார் ஓட்டுறது நான் ஏற வண்டியில நான் தான் ஸ்டீரிங் ஓபே மை ஆர்டர்ஸ் கால் எடுங்க கதவு மூடணும் மது யா கமிங் ஹாய் டாட் ஹாய் ஹவ் யூ எப்படி மார்க்க நல்லா இருக்கேன் ஆ பரிச்சல நல்லா எழுதுனியா ஓ யா குட் ஹலோ அங்கிள் ஹலோ உங்க ஆசீர்வாதம் Hey, what is this? என்ன மாச்சே? Nothing, Dad. ஜீப் சரியா கண்ட்ரோல் பண்ண தெரியாம தாறுமாற ஓட்டினதால I just fell down. உனக்கு ஏதாவது ஆச்சா? No, no, nothing, Dad. சங்கா, பார்த்து வண்டி ஓட்டுறதுல என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுனா? மன்னிக்கணும் சார். ஜீப் நான் ஓட்டிட்டு வரல. அவங்க தான் பிடிவாதமா. I'm sorry. என்ன மாதிரிலாம்? மதம் கொண்ட யானையை கண்ட்ரோல் பண்ற பெரிய துரையோட டாக்டர் ஆஃப்டர் ஆல் ஒரு ஜீப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. I am really ashamed. Oh, Daddy. Come, let's go. உமா எஸ் அங்கிள் அந்த லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வா மது நீ எல்லாம் எடுத்து வை ஆ ஷட் அப் சங்கர் அவன் யார் தெரியுமா என் பார்ட்னர் ஜம்புடைய சன் பிஹேவ் ப்ராப்பர்லி அந்த ஜம்புலிங்க அத்திரி பச்சா கொடுக்கட்ட அவனை பத்தின எல்லா விவரமும் கேட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லு ஆமா நீங்க பெரியதரோட பொண்ணு இல்லையா இல்லையே சித்ராவோட ஒண்ணு விட்டு சிஸ்டர் இல்லையே தூரத்து சொந்தமா இல்லையே அப்படினா இல்லையே ஏமா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இல்லங்கற ஒரே பதில் தானா இல்லையே ஆமாங்கற ஒரு வார்த்தை இருக்கு அதாவது தெரியுமா இல்லையே அடைச்சு போவா உமா அப்பா என்னமா நல்லா இருக்கீங்களா அம்மா எங்க போ பக்கத்துல சந்தைக்கு போயிருக்காங்க இப்ப வந்துருவா அப்பா இவர் பேர் சங்கர் என் கூட காலேஜ்ல படிச்சவர் பட்ட படிப்பு படிச்சிட்டு இந்த வேலையா அம்மா உனக்கு பிடிச்ச அதிரசம் உங்க அம்மா பண்ணி வச்சிருக்கா வாமா பூமி நீராடுதோ சொன்னதே
மது தம்பிக்கும் அப்ப கூப்பிட்ட மாதிரி இருந்தது போய் பார். சரிங்க. ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன். அம்மா, உங்க அம்மா எஸ்டேட்ல தான் இருக்காங்களா? ஆமா, ரியல் எஸ்டேட் பரமபதம். அப்போ உங்க அப்பா அங்க தான் இருக்காங்க? ஐயோ, சமீபத்துல ஹார்ட் அட்டாக் வந்தே அவர் நல்லா இருக்காருங்க. அவர் பெங்களூர்ல சவுத் எண்ட் இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டல் எங்க அப்பா ப்ரொப்ரைட்டரா இருக்காரு. ஐயோ, சவுத் எண்ட் இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டலா? நீங்க மூச்சரைக்காம சொல்லிட்டீங்க. என்னால முடியல. பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மரத்தடி நிழல்ல கொஞ்சம் வாக படுத்திருக்கேன் சங்கர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், போகும்போது எழுப்பி கூட்டு போங்க. தண்ணி வசதி இங்கே இருக்க, இதை கவனிக்கலையே, செட்டில் ஆயிடுறேன். சவுத் எண்ட்
இன்டர்நேஷனல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். என்ன சித்ரா, போட் ரிப்பேரா? நோ, சங்கர் பாடி தான் ரிப்பேர் ஆக போகுது. பாத்தீங்களா? அப்படின்னா சங்கர் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறான். அப்புறம் பெட்ரோல் திரும்ப ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏரிக்கு நடுவில் சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஐ மீன் ரவுண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, ஒருவேளை அவருக்கு நீச்சல் தெரியலனா? நீச்சல் தெரியலனா ராத்திரி ஃபுல்லா குளிர்ல நடிக்கிட்டு போட்ல படுத்திருக்க வேண்டியதான். ஐயோ பாவல. என்ன பாவம், காலேஜ்ல என்ன தண்ணியில தள்ளி உள்ள டெஸ்ட் ஃபார் சார்ஜ். என்ன மேடம், எனி ப்ராப்ளம்? போட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ட்ரை பண்றேன். சங்கர் பேசுறேன். ஹலோ சங்கர், ஜம்புலிங்கத்தை பத்தின விஷயம் எல்லாம் விசாரிச்சியா? ம், பெங்களூர்ல இருக்கா, சவுத் இன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அவனதான். ரேஸ் கோர்ஸ் ரோட்ல சொந்த பங்களா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப கொஞ்சம் சௌரியமா இருக்கா. ம், ஓகே, தேங்க்ஸ், போன் வச்சிரு. ஓகே. அடே ஜம்புலிங்கம், உனக்கு ஒரு ஹார்ட், அதுல ஒரு அட்டாக், அடுத்த அட்டாக்கே நான் தாண்டா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வழக்கமா நம்ம ஹோட்டல் ஆர்டர் பொண்ணு கஸ்டமரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சார். அப்படியா? அப்ப நம்ம ஹோட்டலுக்கு வர மத்த கஸ்டமர்களோட கதி? டோன்ட் வரி சார், ஒரு புது பையன் அஞ்சு அழகான பொண்ணுங்களோட வந்திருக்கான் சார். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் சார். வெரி குட், கேரி ஆன். தேங்க்யூ சார். பொய்மைக்கு மாலை ஏட மாட்டேன், ஏமாற்றும் எண்ணம் கொள்ளாதே. காலங்கள் நாளை மாறும் போது தப்பிக்க பாதை இங்கு ஏது, உன் ஜம்பம் செல்லாது. நான் என்றும் உன்னை விட மாட்டேன், பொய்மைக்கு மாலை ஏட மாட்டேன். Thank you.
உண்மைதானை நான் தேடும் நாடும் வந்தது என் நாடும் வெற்றி என்பது பூமிதானில் என் வாழ்க்கை பாதையானது நீதியை நாளுமே போற்றுகின்ற நெஞ்சம் தெய்வம் வாழும் கோயிலாகுமே நேர்மையை காற்றிலே தூற்றுகின்ற நெஞ்சம் உள்ளில் செய்த வேலியாகுமே கூட்டம் இங்கு ஆடுகின்ற ஆட்டம் கண்டு வேட்டு வைக்கும் சிங்கம் நானடா நான் என்றும் உன்னை விட மாட்டேன் பொய்மைக்கு மாலை இட மாட்டேன் ஆனந்த கங்கை பொங்குது கூபம் வந்து அதில் சேர்ந்து குற்றம் சொல்லுது எப்போதும் உண்மை என்பது யார் மறைந்தும் மனம் வீசும் பூவை போன்றது ஊரிலே நாமெல்லாம் ஒன்று கூடும் போது நம்மை வெல்லும் சக்தி இல்லையே தேனிலே நஞ்சினை சேர்த்து இங்கு ஊட்டும் தீய நெஞ்சும் வாழ்வதில்லையே மாட்டேன் பொய்மைக்கு மாலை இட மாட்டேன் ஏமாற்றும் எண்ணம் கொள்ளாதே காலங்கள் நாளை மாறும் போது தப்பிக்க பாதை இங்கு ஏது உன் ஜம்பம் செல்லாது ஜம்பு உன் ஆரம்ப வாழ்க்கையோட அரிச்சோடி தெரிஞ்சவர் உனக்கு உனக்கு என்ன வேணும் ஓ உயிர் தாண்டா நீங்க வந்துட்டீங்க இனிமே எனக்கு பயம் இல்ல என்னாச்சு இவங்க இவங்கள வெளியே இப்ப சொல்லு அவ அவ சாகல யாரு அவதான் அந்த நாட்டியக்காரி கங்கா கங்காவா ஆமா உனக்கு இருதயத்துல மட்டுமில்ல கோலாமை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்றத நான் சொல்றத நம்புங்க நேத்து ராத்திரி அவன் எதிரில் வந்தா பெண்களை ஆட வச்சு என்னையும் அவங்களோட ஆட வச்சு ஓட வச்சு மூச்சு வாங்குபடி பண்ணிட்டான் அதனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு என்னை கொண்டுடுவா போல் இருக்கு தயவு செய்து என்னை உங்களோட
எஸ்டேட்டு கூட்டு போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தியாகோ, உன்னை போட்டில் எடுத்து வச்சுக்க. தெரியுதுற என்னது? ஷூட். ஆண்டவா பாத்தியா ஜம்பு, நான் சொன்ன உடனே தியாகு சுட்டுக்கிட்டான். குண்டு இருந்திருந்தா எனக்காக அவன் உயிர் தியாகமே பண்ணியிருப்பான். இவனை விட ஒரு நல்ல ஊழியனை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. கங்காவை கொன்னுடுன்னு அன்னைக்கு தியாகு கிட்ட தான் சொன்னேன். எனக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய இந்த தியாகு எனக்கு துரோகம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிற? நேவர். தியாகு, கங்காவை எப்படி கொன்னேன்னு நீயே சொல்லிடு. நீங்க எனக்கு உத்தரவு போட்டதும் அவளை ஜீப்பில கூட்டிட்டு போய் கீழே தள்ளி சுட்டு கொன்னுட்டேன். பாத்தியா, இந்நேரம் கங்காவுடைய மண்டவோடு மக்கி மண்ணோட மண்ணா இருக்கும். நோ நோ. அப்போ நான் பார்த்தது அவளுடைய முகச்சடையா இருந்திருக்கும். அதைத்தான் நீ கங்கான்னு சொல்ற. நீ வர வர ரொம்ப கோழையாயிட்ட. உண்மைதான், நான் ரொம்ப கோழையாயிட்டேன். எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. ப்ளீஸ், என்னை எஸ்டேட்டுக்கு கூட்டு போடுங்க. ஓகே ஓகே. என்னங்க உங்களுக்கு தானே? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, நீங்க எப்ப பொண்ணா மாறினீங்க? போங்க. ஐயோ, வெக்கப்படுறீங்க. கேலி போதும். இந்த நாவல படிச்சிருக்கீங்களா? என்ன நாவல்? ஒரு இனிமையான காதல் கதை. கார் ஓட்டுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் எங்கெங்க காதல் கதையெல்லாம் படிக்க போறேன்? ராத்திரி நேரத்துல படிக்கிறது? ஏழையோட கண்ணு எப்போ ராத்திரி நேரம் வரும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும். தூங்குறதுக்கு. நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல யாராவது உங்களை காதலிச்சிருக்காங்களா? என்ன மாதிரி ஒரு ஏழைய காதலிக்கிறதுக்கு எந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு மனசு வரும்? ஒரு பொண்ணோட மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அது தப்பு. கண் இருக்கிறதுனால தானே காதலிக்க முடியுது. ஒரு பொண்ணு ஒரு ஆணை காதலிக்கிறதுல அர்த்தம் இருக்கும், ஆனா காரணம் இருக்காது. உண்மைதான். அப்படின்னா சொந்த அனுபவம் இல்ல, சொல்ல கேள்வி. போய் உங்களை மனசார நேசிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவ வாய் திறந்து தன் காதல சொல்றதே இல்ல. உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அவ உங்களை விரும்புற மாதிரி நீங்களும் அவளை விரும்புறீங்களா? ஆமா. உன்னைய உயிருக்குயிரா நேசிக்கிறேன். சித்ரா, சித்ரா, ஏ சித்ரா, அம்மா, ஐயோ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா உனக்கு திடீர் சந்தோஷம்? சின்ன வயசுல இருந்து நாம ரெண்டு பேரும் உயிருக்குயிரான்னு தோழிகளாகவும் கூட பறக்காத சகோதரிகளாகவும் இருக்கும். ஆமா, அதனால்தான் ஒரே காலேஜ்ல என்னோட சேர்ந்து ஒன்னும் படிக்க வச்சிருக்காரு எங்க அப்பா. எங்க வீட்டுல நான் எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் இல்லையா? ஆமாண்டி, அந்த வாழ்க்கை வரலாறுலாம் இப்பே சங்கரை பத்தி உன் மனசுல இருக்கிற அபிப்பிராயத்தை மறைக்காம என்கிட்ட சொல்லணும். அதுக்குதான் அவரே ரொம்ப நல்லவர். கரெக்ட். படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க். கரெக்ட். ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். கரெக்ட். ஏ காலேஜ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். கரெக்ட். ஏ ஆணுக்கு ஆண் ஆசைப்படுற அழகு வீர. கரெக்ட். அப்படிப்பட்டவரு ஏன் இங்க வந்து டிரைவர் வேலையில சேர்ந்தாரு? அதுதான் விதி. அப்படின்னா இப்ப டிரைவரா இருக்காரு. அப்புறம் இந்த எஸ்டேட்டுக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
அப்போ சங்கர் அதிர்ஷ்டசாலிதா? இல்ல, நான் தான் அதிர்ஷ்டசாலி. என்ன சொல்ற? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சங்கர என் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? எனக்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும்? வாலிப வயசுல காதலை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? சங்கர், கதி இல்லாம கை கட்டி வேலை செய்ய வந்தவங்க காதலை விட கடமையில தான் கவனமா இருக்கணும். மைண்ட் உமா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், செல்வி சித்ராவின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்க அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி. யாரும் பயப்படாதீங்க, கிழகிழப்பான அதிர்ச்சி. செல்வி உமா அவர்கள் நமக்காக கவர்ச்சி நடனமாட தயாரா இருக்காங்க. அதை அனைவரும் கண்டு களியுங்கள். உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை பேருக்கு முன்னாடி வெக்கத்து விட்டு ஆடப்போறிய, நீ எனக்கு சொந்தங்கிறத மறந்துட்டியா? வறுமையில கஷ்டப்படுற ஒரு டிரைவருக்கு வாழ்க்கப்பட்டு அவருடைய தரித்திர தாளத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுறதை விட இந்த பணக்கார கம்பத்தில் ஆடுறது எவ்வளவுமே. ஒரு புனிதமான காதலை வெறும் பொழுதுபோக்க நினைக்கிற மோசக்காரி முகத்துல இனிமே நான் முடி. காதல் பொல்லாது, காவல் கொள்ளாது. காதல் பொல்லாது, காவல் கொள்ளாது. பெண்மை என்னாலும் உண்மை சொல்லாது. யாரின் நெஞ்சம் யாருக்கென்று, யார்தான் சொல்ல கூடும் என்று. Oh,
என்ன பாது ஆச்சரியமா இருக்கு. பெரிய துறை மூல விக்கிரகம் மாதிரி, நீயும் தியாகவும் வெளியில இருக்கிற துவாரபாலகர்கள் மாதிரி. சாமான்யமா மூல விக்கிரகத்தை விட வெளியில வரமாட்டிய, இன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு என் உடம்ப கெடுத்துக்கிறீங்க. முதலாளியோட சீம சரக்கு, இதை குடிங்க. முதலாளியோட சீம சரக்கு? முதலாளி உனக்கு சீமச்சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா? இப்படித்தான் உங்கி ஒரு மோசக்கார நாய் இந்த எஸ்டேட்ல இருந்தான். அவன் முதலாளி குடிச்ச சீமச்சாராயத்தை எச்சி சாராயத்தை குடிச்சிட்டு எங்களை எல்லாம் மோசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நினைச்ச ஒவ்வொரு எரியுது. அவன் சொன்னதை நம்பினதால் தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் பெரிய தூரங்கிட்ட அவருக்கு குடும்பம் மனைவி மக்கள். ஒரு குடும்பம் இல்லப்பா, ரெண்டு குடும்பம். தாலி கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கிறப்ப இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட தகாத உறவு வச்சிருந்தான். அதனாலதான் கடவுள் அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. அவன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் பிரிச்சு சின்ன அபின்னப்படுத்திட்டார். எங்க அப்பாவை பத்தி கூடலூர் ஜனங்க தப்பா பேசுறாங்களே, அது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்க அம்மாவுக்கே தெரியாத விஷயம், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். என் குடும்பத்தை பத்தின ரகசியமும் அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு திட்டமும் உங்க மனசுல இருக்கு. இல்லைனா என்ன மாதிரி எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும்போது நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பா கொலை செய்யப்பட்ட அதே கூடலூர் எஸ்டேட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? எங்க அப்பாவுக்கும் பெரிய துறைக்கு என்ன தகராறு? எங்க அப்பா அவர் நண்பர் மனதையோட தகாத உறவு வச்சிருந்ததா சொல்றாங்களே, அந்த நண்பர் யார்? அந்த பொம்பளை யார்? உன்னோட இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒருத்தரால் தான் பதில் சொல்ல முடியும். அது யார் தெரியும்? யாரோட உங்க அப்பா தகாத உறவு வச்சிருந்தா பேசிக்கிறாங்களோ அந்த பொம்பளை. இப்ப அவ எங்க இருக்கா? இத பார், நீ என்ன எந்த கேள்விகளும் கேட்க கூடாது. நான் சொல்ற வேலையெல்லாம் வாய மூடிட்டு செய்யணும். நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன், நான் போட்ட திட்டம் எல்லாம் சரியா நிறைவேறிடுச்சுன்னா நீ சொன்னியே தகாத உறவுன்னு அவங்கள முன்னால நானே கொண்டு வந்து நிறுத்துறேன். இது சத்தியம். இப்போ நமக்கு தேவை ஜம்புலிங்கம், 50 லட்சம் இழக்கணும், தவிக்கணும். அதுக்கு வழி? ஜம்புலிங்கத்தோட மகனும் பெரியதுரையோட மகனும் நைட் கிளப் நடத்துறாங்களா? இப்ப உடனடியா நீ அங்க போகணும். என்னமா இது, 3 நம்பர் ரூம்ல வெந்நீர் வரலங்கிறான், 30 நம்பர் ரூம்ல தண்ணீரே வரலங்கிறான். குட் மார்னிங். மார்னிங். ஐ வாண்ட் ஏ ஸ்பெஷல் ரூம். வாட் இஸ் யுவர் நேம்? ஐ அம் அங்கோலா ஃப்ரம் ஆப்பிரிக்கா, VIP. ஆன் வாட் பிசினஸ்? டாப் சீக்ரெட். பிரா பனியன் வியாபாரம் இருக்கும். ஷட் அப். சரி, ப்ளீஸ் ப்ளீஸ் கம் கம். என்ன தேடி மங்கோலா ஜிங்கல ரெண்டு பேர் வருவாங்க. நோ ப்ராப்ளம். ஹலோ, இவர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. சென்ட் அம் இன். ஷூர், ப்ளீஸ் கம். Please come. Be seated. Excuse me. Top secret business nu sonningle, adu enna business nu na therinjikalama? Biscuit. Ha? Biscuit? Hey. Papa tingra biscuit illae. Palakaranga tingra biscuit. Gold biscuit. Ha? Ha? Thanga kattinga? தங்க கட்டிய விக்கிறீங்களா? ஏய், லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சும்மா 50,000 ரூபாய்க்கு விக்கிறேன். ஆமா, அது எப்படி 1:10 விக்கிறீங்க? ஏய், ஆப்பிரிக்கால எங்க வீட்டு கொல்லையில தங்கம் விளையுது. ஃப்ரீயா கூட கொடுத்துருவேன், சும்மா ஒரு ஹாபி. அதனால தான் உங்க ரெண்டு பேரும் வர சொல்லிருக்கேன். குட்டு மார்னிங். ஆப்பிரிக்கா இருந்து ஒருத்தரோ பெட்டியோட கையிலே வந்திருக்காரா? என்ன இது, தாயத்து விக்கிற மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் பேசுற பேச்சுக்கும் சம்பந்தமே இல்ல. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தவறடியா முகத்தை துடைக்கணும். யாரியா நீங்க? நாங்க 1:10 பிசினஸ் பண்றவங்க. 1:10 பிசினஸ் பண்றீங்களா? சே, நாரிருமே. அப்படி என்ன வியாபாரம்? உங்களுக்கு இங்க ஹோட்டல்ல ரூம் கிடையாது. ஏ சக்கலத்தி பையா,
என்னையா சொல்ற? நாங்க யார் தெரியுமா? மங்கோலா. ஜிங்கோலா. மங்கோலா ஜிங்கோலா. நீங்க தான் அந்த லோலாவா? உங்களுக்காக தான் உள்ள ஒரு லாலா காத்துக்கிட்டு இருக்கார். வாங்கோலா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்ல. லாலா 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 லா. வாங்கோலா. ஓ. டஸ்க் டஸ்க் டஸ்க். ஆ புஸ்கு புஸ்கு புஸ்கு. ஆ அஸ்க் அஸ்க் அஸ்க். அஸ்கு புஸ்கி டஸ்க்னு ஒரே ரிஸ்க்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஏன்டா தம்பி? ஏய் அது ஒண்ணுமில்ல. எங்க பிசினஸ் பஸ்ல குட் மார்னிங் சொல்லிக்கிறோம். ஓ குட் மார்னிங் இப்படி தான் சொல்றா? ஆ பைசா எங்க? இதோ 50,000. வல்லாக் தங்கம். இந்த அவனுக்கு பனஸ். ஓ போனஸ். ஆட்டமியோ ஆட்டமியோ ஆட்டமியோ. என்ன இது? இங்கிருந்து ஆட்டோ ஓட்டுறாரு. டே மது இங்க வா. டே உங்க அப்பா பெங்களூர் ஹோட்டல்ல வித்து 50 லட்சத்தை கொண்டு வந்து இரும்பு பெட்டியில வச்சிருக்கான்னு சொன்னியே, அந்த 50 லட்சத்தை எடுத்து வந்து அங்கோலா கிட்ட கொடுத்து தங்கத்தை வாங்கி அத மங்கோலா கிட்ட கொடுத்து 1 கோடி ரூபாய்க்கு வித்து அந்த 1 கோடி ரூபாயில 50 லட்சத்தை எங்க அப்பா பெட்டி 50 லட்சத்தை எங்க அப்பா பெட்டியிலே திருப்பி வச்சிட்டு மீதி 50 லட்சத்தை கடலை பருப்பு கடலை உருண்டை தண்ணி அது இதுன்னு பயங்கரமா அனுபவிக்கணும். நீ அக்கூ பண்ணி அக்கார்த்தமா அவங்க கூட பழகினதுல பாஷ வந்துருச்சு. அங்கோலா மங்கோலா ஜிங்கோலா, நீங்க எல்லாரும் இந்த கோலாவை குடிச்சுக்கிட்டுங்களா? அரை மணி நேரத்துல நாங்க வந்துடுறோம்ல, அது வரைக்கும் ப்ளீஸ்லா வெயிட்லா ஹியர்லா. இந்த சின்ன பையன் தான் என்ன உருன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா அடி பூ போல விழுது, பூந்தோட்ட காவல்காரன் பரம்பரையா இருக்குமோ? வர்றல முட்டா போயிடுங்க. செங்கல் மேல பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு தெரியாம அசல் தங்கம் நம்பிட்டாங்க, அருவி கட்டவங்க. எப்படி ஹலோ ஜம்புலிங்கம்மா? அம்மா நீ நீ யாரு? சௌக்கியமா? நான் கங்கா பேசுறேன்டா. நீ போய் சொல்ற, நிச்சயமா நீ கங்கா பார்க்க முடியாது. அவளை தியாகி எப்போ கொண்டுட்டான்? தியாகு கொன்னது நிஜம்தான்டா, ஆனா இப்ப ஆவி பேசுறேன். நீ நீ கங்காவோட ஆவியா? நான் நம்ப பாட்டேன், நான் நம்ப மாட்டேன். ஏண்டா நம்ப மாட்டேன்? ஏன்? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கடா. இந்த ஆவி அழிக்கிறதுக்கு உன்னாலேயே முடியாது. உன்னோட அந்த கூட்டு கொலக்காரன் பெரியவர் இருக்கிறானே, அவனாலையும் முடியாதுடா. நம்ப மாட்டியா? அப்ப ஒண்ணு செய், நீ வச்சிருக்கிற இரும்பு பெட்டி அதை திறந்து பார். ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறியே 50 லட்சம் ரூபாய், அத நான் ஆகாசத்துல இருந்தபடியே அலேட் பண்ணிட்டேன்டா. பெரியதுராச்சு போச்சு போச்சு. ஹோட்டல் வித்த பணம் 50 லட்சமும் போச்சு. பணத்தை நான் தான் எடுத்தேன்னு கங்கா இப்பதான் போன் பண்ணா. ஏமாத்த பாக்குறேன் பயமுடு. கங்கா உயிரோட இருக்கிறதா கதக்கட்டி நெஞ்சு வலி வந்ததா? பெங்களூர்ல தனியா இருந்தா கங்கா என்ன கொண்டுடுவான்னு பயமா இருக்குன்னு போய் சொல்லு. நீ இங்க வந்தது எதுக்குன்னு இப்பதான் புரியுது. 50 லட்சத்தை தனியா அடிக்க பிளான் போட்டுட்டியா? இல்ல இல்ல, சத்தியமா போட்டியில பரல. உண்மைய சொல்லு. உண்மைதான் சொல்றேன். சொல்லு. இல்ல கங்கா தான் எனக்கு போன் பண்ணா. கங்கா போன் பண்றதா இருந்தா அவ எனக்கு இல்லடா போன் பண்ணணும். நான் தானே அவளுடைய முதல் விரோதி. உண்மைய சொல்லல. அங்கிள் டேடி, எங்க அப்பா ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த பணத்தை நானும் ராஜுவும் சேர்ந்துதான் எடுத்தோம். ஏண்டா பணத்தை நீங்க எடுத்துட்டு அநியாயமா எனக்கு திருட்டு பட்ட கட்டிட்டீங்களாடா பெரியதர? இப்போ அதை நம்புறீங்களா? நான் சொல்றது உண்மை. அந்த 50 லட்சத்தை என்னடா பண்ணீங்க டேடி? நம்ம நைட் கிளப்புக்கு 3 ஆளுங்க வந்தாங்க. 50 லட்சத்தை கொடுத்தா 1 கோடிக்கு தங்கம் கொடுக்குறேன், அதை நீங்க 2 கோடிக்கு விற்கலான்னு சொன்னாங்க. நாங்க அதை நம்பி 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்து தங்கத்தை வாங்கணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது தங்க கட்டி இல்ல ஜிகினா ஒட்டின செங்கல் கட்டின்னு. அவங்க எங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க அங்கிள். வந்தது யாரா இருக்கும் பெரியதரே? ஒருவேளை பச்சபதியா இருக்குமோ? ஜெயில சார், ஆயில் கைதி பசுபதியை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். பசுபதி? யூ மீன் உங்க தம்பி சின்னத்துறையை மர்டர் பண்ணிட்டு ஆயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாரு? யா, அதே பசுபதி தான். போன மாசம் தான் விடுதலையானார். அது மட்டும் இல்ல, விடுதலையான 2 நாள்ல உலகத்தை விட்டே விடுதலை ஆயிட்டார்.
அப்படியா? நீங்க பிரேதத்தை கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பார்த்தனா? அவர் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருந்த காலத்துல என் வீட்டுல தான் வேலை செஞ்சார். அதனால அவருக்கு என் ஃபேமிலியோட நெருங்கி பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் இறந்துட்டார்னு செய்தி வந்ததும் அவர் மனைவி மக்கள் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாதனால நானே நேரடியா போய் அவருடைய இறுதி சடங்கு செய்தேன். ஜெயில இருந்தப்போ அவனை பார்க்கறதுக்கு யாராவது அடிக்கடி வந்தாங்களா? அடிக்கடியா? அவரை பார்க்கறதுக்கு யாரும் ஒரு தடவை கூட வரல. தேங்க்யூ. வெல்கம். வரேன். சார் என்ன? நான் பசுபதியோட புள்ள. என் பேரு சங்கர். பசுபதியுடைய மானானி? அப்புறம் எப்படி பெரிய துறை கூட? நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. உன்னை பத்தி உங்க அம்மா பத்தின்னா அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. உங்க அட்ரஸ் எனக்கு கிடைக்காதனால அவருடைய ஆசையை என்னால பூர்த்தி செய்ய முடியல. ஏன் சார்? நீங்க எங்க அப்பாவோட இறுதி சடங்கு செஞ்சதா சொன்னீங்களே, அவர் இறந்துடாது. ஒரு நாட்டியக்காரியோட விடுதியில அவர் பேரு கங்கா. கங்கா? ஏனுங்க? யாரது? நான் தான் உங்க புது வேலைக்காரி. வேலைக்காரியா? ஏனுங்க? உன் பேர் என்ன? என் பேருங்களா? ராசாத்திங்க. ராசாத்தியா? பின்னாடி பார்க்கும் போதே ராசாத்தி மாதிரி இருக்கிற. முன்னாடி பாலுங்க. பாலா? கட்டில் கிட்ட கொண்டு போய் வைக்கிறேனுங்க. என்ன அழகு, என்ன அழகு! ஐயோ ராசாத்தி, திரும்பி கொஞ்சம் காட்டேன். வெக்கமா? என் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் வெக்கமா? என்னடா வரமாட்டேங்குது. இந்தா இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ. எஸ்மா, யாராவது பொசுக்குன்னு வந்துட்டாங்கன்னா என் செய்யறதுங்க? சதுர ராசாத்தி, கதவெல்லாம் மூடிட்ட. பால் சூடா இருக்குது, குடிங்க. நானும் சூடா தான் இருக்கேன், குடு. சௌக்கியமாடா ஜம்புலிங்க. என்னடா பயந்து சாகிற? டேய் ஜம்புலிங்கம், நீ இப்ப குடிச்ச பாலு அதுல நான் கலந்தது சக்கரை இல்லடா. ஓ நெஞ்சு நிறைஞ்சிருக்கேன் நஞ்சு. அந்த நஞ்ச முறியடிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன். ஜம்புலிங்கம், உனக்கு இப்ப தலை சுத்தணுமே. சுத்துடா, உனக்கு வேர்த்து கொட்டணுமே. கொட்டுது இல்ல? ஐயோ என்னடா கண்ணா வேர்த்து கொட்டுது. ஜம்புலிங்கம், நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு, உனக்கு நெஞ்சு வலிக்கும். நெஞ்ச புடிச்சுக்கா. வலிக்குதா ஜம்புலிங்கம்? அவ்வளவுதான் நீ அதோ கதி. கொஞ்ச நேரத்துல நீ செத்து போயிடுவேன். வேணாமா? வேணாம், என்ன காப்பாத்து. உன்னை காப்பாத்தனமா? நான் மனசு வச்சா உன்னை காப்பாத்தலாம். அதுக்கு மாத்து மருந்து கூட என்கிட்ட இருக்கு. என்ன சொல்லு? ஆனா ஜம்புலிங்கம், உன்னை காப்பாத்த வேண்டியது இந்த உலகத்துக்கு அவசியமா? ரொம்ப அவசியம். நான் செத்தா என் புள்ள தனியாடுவ காப்பாத்து. கோழையான ஒரு முட்டாள், அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு தகப்பன் கண்டிப்பா வேணும். ரொம்ப சரி. இத பத்தியா? என்னடா பறக்குற, இது வேண்டா மாத்து மருந்து. இத நீ குடிச்சேன்னா அடுத்த நிமிஷமே பொழைச்சிருவேன்னு சொன்னேன். பொழைச்சிருவா? வேணுமா? குடு குடு. வேணுமா? கையெடுத்து கும்பிடுறேன். கும்பிடுறியா? என் கால்ல விடறியா? சத்தியமா விடுறேன். அப்படின்னா இந்த மருந்து என் கால் கட்டிய போடுற, எடுத்துக்கிட. ஓ கங்காவா, இமயத்துல பிறந்து ரிஷிகேஷ்ல வளர்ந்து காசி வழியா ஓடி கல்கத்தாவில கடல்ல கலந்துடுச்சு. கங்கா கலந்துடுச்சு கடல்ல, கலந்துடுச்சு கங்கா, கலந்துடுச்சு கங்கா. கங்கா, கங்கா,
என்ன சொல்வே? நான் சொல்லல, இந்த சலங்க சொல்லுது. வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு ஓடி போயிட்டா மட்டும் ஒரு விலைமகள் குலமகள் ஆக முடியாதுன்னு சொல்லுது. சங்கர், நான் தான் கங்கான்னு உனக்கு யார் சொன்னது? இனிமே கேள்வி கேட்க வேண்டியதுன்னா பதில் சொல்ல வேண்டியது நீ. இதுவரைக்கும் நீ வீசின காத்துக்கு தகுந்தபடி நான் ஆடிக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் வீசின சலங்கைக்கு தகுந்தபடி நீ ஆடணும். இல்லனா உன்னை விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு உனக்கு என்ன உறவு? உன் புருஷன் அவரையும் கொலை பண்ணாரு. எல்லாரும் பேசிக்கிற மாதிரி தகாத உறவு தானா? இல்லனா அவர் ஜெயில இருந்து விடுதலை ஆனதும் தாலி கட்டி குடும்ப ரத்தின ஏன் தாய் கிட்ட வராம சலங்க கட்டி சதுராடல உன்கிட்ட ஏன் வரணும்? கட்டின கணவர் உயிரோட இருந்தும் ஒரு சுமங்கலி தெய்வம், பூ இல்லாம பொட்டு இல்லாம பட்ட மரமா வாழ வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தின ரெண்டு பச்சை குழந்தைகள, அப்பா இல்லாத அனாதைகள் அக்கறைய ஏன் உன் உடல் பசியை தீத்துக்கிறதுக்கு? எங்க அப்பா விட்டா உனக்கு ராம்பளையா கிடைக்கலையா? உன்னோட கொடுமையான வார்த்தைகளால என் இதயத்தை நீ நோகடிக்கல. அங்க நான் தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறேன், உங்க அப்பாவோட ஆத்மாவத்தான் நோகடிக்கிறேன். ஊருக்கு சொல்றத கேட்டுட்டு எனக்கு உங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி உறவு இருந்ததா? அது உண்மையா? இப்ப என்கிட்ட வந்து கத்தறியே, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா உங்க அப்பா, உங்க அப்பா என்னை எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? சங்கர் ஆசையோட பாய் நிறைய அன்போட தங்கச்சி, என்ன உங்க அப்பா தங்கச்சி என்ன கூப்பிடுவாரு சங்கர்? காதால கேட்கறதெல்லாம் நம்பித்தான் ஆகணும்னா இந்த உலகத்துல உண்மைக்கு இடம் இருக்குது சங்கர். எனக்கு இருந்த மனக்குழப்பத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை தெரிஞ்சுக்க காலம் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் இதயத்தை அறுத்துக்கிட்டு இருக்க அந்த ரகசியத்தை இப்பவே நீங்க சொல்லித்தான் ஆகணும். பிளீஸ் ரெண்டு பிஞ்சு உள்ளங்களோட அன்பு கதை தான் அது. சின்னதுரை காவேரி. ஹாய் சின்னதுரை, நல்லா இருக்குல்ல? காவேரி, நான் லண்டனுக்கு போய் படிக்க போறேன். லண்டனா? அது எங்க இருக்கு? கடல் கடந்து ரொம்ப தூரத்துல இருக்குதாம். சின்னதுரை திரும்பி எப்போ வருவ? தெரியல சின்னதுரை. என்ன மறந்துட மாட்டியே? என் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். லண்டன்ல இருந்து சின்னதர் திரும்பி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க வர நான் கண்ட கனவெல்லாம் வீணாயிடுச்சு. அவர் வரவும் இல்லை, அவரை பத்தின எந்த தகவலும் எனக்கு இல்லை. இந்த நிலைமையிலதான் ஊர்ல பெரிய வெள்ளம் வந்து பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. விவசாயிகள்லாம் பெரியதரைக்கு கிஸ்தி கட்ட முடியாம பஞ்சத்துல கஷ்டப்பட்டான். அவங்களுக்காக போராட்டம் நடத்தின எங்க அப்பாவ அந்த பெரியதர் கொன்னுட்டான். அனாதி அந்த என்னையும் ஒரு நாட்டி விடுதலை சேர்த்துட்டான். அங்கதான் சங்கர் காவேரி இறந்தனா கங்கா ஆக்கப்பட்டு ஒரு நாள். கங்கா, இவர் தான் கூடலூர் எஸ்டேட் சின்னதுரை. படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருந்த சின்னதுரை பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதானுங்க ஊருக்கு வந்துருக்காரு. சின்ன வயசுல ஏதோ காவேரிங்கிற கிராமத்து பொண்ணோட கொஞ்சம் சிநேகிதம்ங்களா, அவ எப்போ செத்து போயிட்டாளுங்க. சம்பு, ஏன் காவேரி செத்துட்டான்னு இன்னொரு சொன்ன, உன்னை கொன்னுடுவேன். காவேரி அவ என் இதயத்துல பெருக்கெடுத்து ஓடுற ஜீவனது. அவதான் என் உயிர், அவதான் என் வாழ்க்கை. கங்காபாயி, கங்காபாயி, உங்க அலையினால சின்னதுரையோட கவலைய போக்கணும். இந்த கங்கா அந்த காவேரிய மறக்கிறபடி செய்யணும். மன்னிக்கணும், இந்த கங்கா ஒரு நாளும் காவேரி ஆக முடியாது. சின்ன வயசுல நடக்கிறதெல்லாம் கல்வெட்டு மாதிரி காலத்துக்கும் மாறாது மறையாது.
இந்த கண்கள் நான் பார்த்த பழக்கப்பட்ட கண்கள். யார் நீ? யார் நீ? காவிரி ஒரு ராத்திரி உல்லாசமா இருக்கணும்ன்றதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. Just for one night. Don't waste your time. இவளை எங்க வேணாலும் கொண்டு போ. இவளை கொண்டு போக வேண்டியது எங்க இல்ல, நம்ம வீட்டு வளராங்க. ஏதோ ஒரு விலை மாதிரி. Shut up. சிறுதர. ரத்தத்தினால மட்டுமில்ல, குங்குமத்தினாலையும் பொட்டு வச்சு முறைப்படி தாலி கட்டி என்ன ஒரு மனைவி ஆக்கிக்கிட்டார். எங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் கர்ப்பிணியான சங்கர். என்ன சொல்ற அவங்க புள்ள? என்ன சொல்ற? நம்ம எஸ்டேட்ல இனிமே கொத்தடிமைகளே இல்லைன்னு சொல்றோம். எல்லா நிலவும் விவசாயிகளுக்கே சொந்தம்னு உங்க அண்ணன் தான் எழுதி கொடுத்தாருல. என்ன வந்த விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, விவசாயிக்கு எல்லாருக்கிட்டையும் நீங்க சொன்ன மாதிரி எழுது கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேனுங்க. இதானுங்க பத்திரம். இனிமே எல்லா பயல்களும் நமக்கு நிரந்தரமா அடிமைகள், கொத்தடிமைகள். ஜம்போ ஏனுங்க? என்ன அது? இஸ்காச்சுங்க. நோ 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 நோ, ரத்தம். என் எஸ்டேட் விவசாயிகளுடைய ரத்தம். என்ன பயந்துட்ட? குட் சின்னதர, நாங்க மோசம் போயிட்டோம். எங்க வீட்ட கையொப்ப வாங்கி எங்களை ஏமாத்திட்டாங்க. அது என்னங்க? உங்க நிலம் தான் உங்களுக்கே சொந்தமாச்சே. இனிமே கிஸ்தி வசூல் கிடையாதுன்னு எங்க அண்ணன் தான் எழுதி கொடுத்துட்டாரு. இல்லைங்க துரை, பசுபதி அவன் வரைக்கும் அந்த மாதிரி தந்திரமாக எழுதி வாங்கிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டானுங்க. ஆமாங்க, எங்க பத்திரத்துல எழுதி இருக்கிற வாசகமே வேறங்க. இந்தாங்க படிச்சு 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 பாருங்க, படிச்சு பாருங்க. ரோகி பசுபதி. ஏனுங்க? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சிட்டா, இன்னைக்கு நீ லேபர், நாளைக்கு நீ ஓனர். என்ன சொல்ற ஜோர பெருகுற? கட்டிக்கிட்டு வாடான்னு சொல்லுங்க, வெட்டி கொண்டு உங்க காலடியில போட்டுறேன். பரவாயில்ல, வச்சுக்க. காத கொண்டா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு பசுபதியை ஓங்கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் தம்பியை கொலை பண்ணிட்டேடி. என்ன சொல்றீங்க? என் தம்பி செத்து போயிட்டான். இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க, நான் இதை நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். யாரு இந்த நச்சு பாம்பை கொண்டு போய் தலையை நசுக்கி கொண்டு? கூடலூர் எஸ்டேட்ட கூறு போடுறதுக்காகவே ஒரு குழந்தை பெத்து வச்சிட்டு இருக்கியா? எங்கடி அந்த சனிய? பெரியதரே, குழந்தை பிறக்கும் போதே செத்து பிறந்துச்சுங்க. நல்ல வேலை, குழந்தைய கொன்ன பாவம் என் தலையில விழாது. யாகு அவளை தூக்கிட்டு போ.
சின்னம்மா. தியாகு, என்னை எங்க கொண்டு வந்திருக்க சொல்ல? உங்க நாட்டிய விடுதிக்கு. வேண்டாம் தியாகு, வேண்டாம். என்ன தயவு செஞ்சு இங்க விட்டுட்டு போயிடாத. உங்க கை எடுத்து கும்பிடுறேன். என்ன இங்க விட்டுட்டு போயிடாத தியாகு. ஏன் வேண்டாம் தியாகு, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாத. சின்னம்மா, வாழ்க்கையில முத தடவையா இன்னைக்குதான் எஜமானுடைய உத்தரவை நிறைவேற்றாம போறேன். அதாவது உங்களை கொல்லாம உயிரோட விட்டுட்டு போறேன். வேண்டாம் தியாகு, வேண்டாம். பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு மார்வத்தில தாயா வாழ்றத விட உயிருக்கு உயிரா காதலிச்சு புருஷன பறி கொடுத்துட்டு உயிர் இல்லாத ஜடமா வாழறத விட நானே செத்து போயிடுறேன். நானே செத்துறேன். என்ன கொண்டுடு தியாகு, என்ன கொண்டுடு. சின்னம்மா, சின்னம்மா, நான் சின்ன துறையோட உப்ப சாப்பிட்டவன். அவர் மேல அணியா சொல்றேன். தயவு செய்து இனிமே அந்த ஊருக்கு வராதீங்க. வந்தா உங்க உயிருக்கு மட்டுமல்ல என் உயிருக்கும் ஆபத்து. வர்றேம்மா. நான் மறுபடியும் கங்காவா மாற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்பதான் செயலேந்து விடுதலை ஆகி வந்த உங்க அப்பா என்னை தேடி வந்து என்கிட்ட ஒரு பெரிய உண்மையை சொன்னார். காவேரி, உன் கணவரை கொலை செஞ்சது அந்த ஜம்புலிங்கமும் பெரிய துறையும் தான். எப்படியாவது என் மகனை தேடி கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கணும். கூடலூர் தொழிலாளர்களே கொத்தலைமைத்தனத்திலேருந்து விடுவிக்கணும். தயவு செஞ்சு என்னோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிட்டு அவர் இறந்துட்டார். அதனாலதான் நான் இருந்த விடுதி எரிச்சிட்டேன். கங்கா இறந்துட்டுதா ஜனங்களையெல்லாம் நான் நம்ப வச்சு உன்னையும் தேடி கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. முன்னமேயே சொல்லியிருந்தேன்னா நீ வெறித்தனமான வேண்டாத செயலெல்லாம் இறங்கி இன்னொரு ஜெயிலுக்கு போயிருப்பேன். சங்கர், கூடலூர் ஜனங்க சுதந்திர காத்த சுவாசிக்கிறதுக்காக ஒரு புரட்சி வீரனோட உதவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புரட்சி வீரன் நீதான். உங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும். சரியா சங்கர்? சத்தியமா, செய்யத்தான் போறேன். என்ன, பசுபதியோட பையன் சின்ன எதுமானி அம்மாவோட இங்க வந்திருக்கானா? ஆமா, அன்னைக்கு அவங்க அப்பா பேசின மாதிரி இவனும் பேசி இன்னைக்கு கூட்டத்தை திரட்டிட்டு இருக்கிறான். சின்ன எதுமானியமா வந்துட்டாங்கல்ல, இனிமே நம்ம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து. பெரியதுரைக்கு தெரியாம எப்படியாவது நம்ம கடமை நிறைவேற்றணும். புரியுதா? சீக்கிரம் புறப்படு. சொந்த பூமியில வெந்து சாகிற விவசாய தோழர்களே, கூட பிறந்த தம்பியை கொலை செஞ்ச பெரியதுரையோட கொட்டத்தை மடக்கி உங்க கொத்தடிமை சாசனத்தை கொளுத்தி சாம்பலாக்கி உங்க பூமி உங்களுக்கே சொந்தமாக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம். இந்த லட்சிய பயணத்தை பூர்த்தி செய்ய உங்க கைகாலங்களை கட்டி இருக்கிற அடிமை சங்கிலிகளை அறுத்தறிஞ்சிட்டு என் கூட வாங்க. உங்க தரித்திரத்தை போக்கி இந்த எஸ்டேட்டோட சரித்திரத்தை மாத்தி எழுதுற சந்தர்ப்பம் வந்துருச்சு. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம்னு சொன்ன அறிஞர் அண்ணாவின் தத்துவங்களை செயல்படுத்துவோம். உடல் மண்ணுக்கு உயிர் மக்களுக்குங்கிற உறுதியோட கொள்கை சிங்கங்களே என் கூட புறப்பட்டு வாங்க. நான் இந்த ஊருக்கு உயிரோட வந்திருக்கிறது பெரியதுக்கு தெரிஞ்சா சாக்குவோட உயிருக்கு ஆபத்து. அவர் உடனே காப்பாத்தணும். புறப்படு. என்ன தியாகண்ணே, குடும்பத்தோட எங்க புறப்பட்டீங்க? அப்படியே மாமியார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு. பெரியதுரை வராரு, மறைஞ்சுக்கோ. என் கண்ணு நான் சந்தேகப்பட்டது உண்டு. ஆனா ஒன்ன என் கனவுல கூட சந்தேகப்பட்டதில்லை. அது உனக்கே நல்லா தெரியும் இல்ல? கங்கை உயிரோட இருக்கான்னு ஜம்பு அடிக்கடி சொல்லுவான். நான் அதை நம்பல. செத்து போயிட்டான்னு நீ சொன்ன பாரு. அதத்தான் நம்பல. என் நம்பிக்கையை நாசமாக்கிட்டியடா துரோகி. யார் துரோகி? கூட பிறந்த தந்தையை கொலை பண்ணின நீ துரோகியா?
இல்ல வாழ்நாள் பூரா உங்க குடும்பத்துக்காக மானா உழைக்கிறோமே நாங்க துரோகியா இந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் மகடம் இல்லாத மகாராஜா ஏ மேலே படையெடுக்க போற மரியாதையா எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க 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 சித்ரா நம்ம அப்பாவோட எதிர்க்கான யாரோ கேட்கிறேன் இல்ல நியாயத்துக்கு ஆதரவு காட்டுறேன் நம்ம அப்பாவோட எதிரி வேற யாரும் இல்ல அவரே தான் உயிருக்கு பயந்து வாழ்ந்த காலம் போயிடுச்சு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சங்கர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அது அவ்வளவு உண்மை ஒரு ரகசியத்தை இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் காவேரி அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததும் அவங்களை சுட்டுக் கொண்டு புதைச்சிடுன்னு பெரிய துறை எங்கிட்ட சொன்னாரு நான் அந்த பாவத்தை செய்யல அவங்களை பத்திரமா கொண்டு போய் நாட்டிய விடுதலை சேர்த்துட்டேன் இன்னொரு ரகசியத்தையும் சொல்லிடுறேன் சின்ன துறையுடைய வாரிசு இன்னும் உயிரோடு தான் இருக்கு என்ன சொல்ற கொஞ்சம் விளக்கமா அம்மா அன்னைக்கு உங்களை கொண்டுட்டதாக பெரிய துறையிட்ட நான் ஒரு போய் சொன்னேன் உங்க குழந்தை செத்து பிறந்ததாக என் பொண்டாட்டி ஒரு போய் சொன்னாங்க இப்ப என் குழந்தை எங்க பாருக்கு எங்க இருக்கு சொல்லு இந்த உமாதாமா நீங்க பெத்த குழந்தை ஆமாமா நாங்க உன்னை வளர்த்தவங்க தான் உன்னை 10 மாதம் சுமந்து பெத்த தாய் அவங்க தான் ஏழைங்களை ஏமாத்தி எழுதி வாங்கினியே அந்த அடிமை பத்திரம் எங்கட வச்சிருக்கேன் சொல்ற எஸ்டேட் ஆபீஸ்ல இருக்கு ஜிப்ல ஏற ஏற இவ்வளவு நாளா நான் உனக்கு டிரைவர் இன்னைக்கு நீ எனக்கு டிரைவர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் யாராவது ஒரு அடி வச்சீங்க மதா கணம் பொருந்திய பெரிய துறைய மாஜி பெரிய துறைய ஆக்கிடுவேன் ஜாக்கிரதை எடா தம்பி அந்த டிரைவர் பையில சுட்டு தள்ளுங்கடா எப்படியா அப்பா காப்பாத்த சீக்கிரம்
அரண்மனையே போக முடியாது. இவனா போகலாம். ஜேசன் கங்காபாய், நான் ஏதாவது தப்பா சொல்லட்டும்? நாட்டியக்காரி கங்காபாய், என்ன ஒழிச்சிட்டு எஸ்டேட் மாளிகளை மகாராணியா உட்காரணும் நீ சதி திட்டம் போட்டு சங்கரை கொண்டாந்த? ஆனா அந்த சங்கரைய ஒழிச்சிட்டேன். அது முடியாது. நான் சொல்லி எதை நீங்க நம்பியிருக்கீங்க? பத்திரத்தோட வந்த சங்கர் இப்ப பத்திரமா யமலோகத்துல இருக்கான். அந்த பத்திரம் எல்லாம் எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சு. புரட்சி வீரர்களே, நீங்க எல்லாரும் நிரந்தரமா என்னோட அடிமை நாய்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. புரியுது? ஆசை நிறைவேறாது. நீ இன்னும் உயிரோட இருக்க? தீயில வந்து சாகல? அப்பா, அந்த தீ வெடிச்சு உங்களை ஏமாத்த நாங்க நடத்தின நாடகம். பொங்கி வர புரட்சி தீயில வெந்து சாம்பலாக போறது உன்னோட ஆணவம் தான். உங்க சதி திட்டம் எல்லாம் இனிமே நிறைவேறாது. மரியாதை விவசாயிகளுக்கு விடுதலை கொடுங்க. முதல்ல ஓவு இருக்கு விடுதலை கொடுக்கிறேன். இந்த பத்திரங்கள் காவிரி மாட்டது. ஆமா, விவசாயிகிட்ட பத்திரங்களை கொடுத்து உங்க கணவரோட கனவை நனவாக்குங்க. இல்ல சங்கர், இந்த எஸ்டேட்ல முத முதல்ல புரட்சி குரல் எழுப்புறது என் சகோதரர் உங்க அப்பா தான். அந்த தியாகி கண்ட கனவு அவர் பெத்த பிள்ளையால இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. உன் கையால இது ஜனங்களுக்கு கொடுத்து உங்க அப்பாவோட கனவு நிறைவேற்றுப்பா. புரி? நன்றி சங்கர், நன்றி.
Thank you.